வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் தொடரும் பதற்றம் கவச வாகனங்களுடன் ராணுவம் குவிப்பு கோட்டபாய அண்டவெளியில் கிரகத்தை தேடுகிறாரா முஜிபுர் ரஹ்மான் கேள்வி பாசிசவாதியாக செயற்படும் ரணில் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு சபாநாயகர் இல்லத்தையும் விட்டு வைக்காத ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோட்டபாயை கைது செய்ய அதிரடி நடவடிக்கை ராணுவ அதிகாரியின் துப்பாக்கியை களவாடிய போராட்டக்காரர்கள் சிங்கப்பூர் பயணத்தை இறுதி நேரத்தில் ரத்து செய்த கோட்டா கோட்டபாயவின் கையெழுத்தின்றி இணையதளங்களில் பகிரப்படும் பதவி விலகல் கடிதம் நான்காவது அதிகாரத்துணர்வாகியுள்ளது தப்பியோட வைத்த மக்கள் புரட்சி குமார் குணரட்னம் அறிவிப்பு இலங்கை வரலாற்றில் இதுவரை நடக்காத அவலம் இரத்த கலர் ஏற்படும் நிலை தலைவர்கள் எச்சரிக்கை கோட்டப்பாய்வுக்கு தஞ்சம் வழங்குவதற்கு பல மில்லியன்களை லஞ்சமாக பெற்றாராம் பாலதீவு அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சுதந்திர கட்சி அதிரடி நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் தொடருந்து சேவை இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு கொழும்பில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தை தொடர்ந்து இன்றும் பதற்றம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பின் பிரதான வீதிகளில் அதிகளவான ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுதம் தாங்கிய கவச வாகனங்களில் ராணுவத்தினர் வலம் பெறுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி கோட்டமா ராஜபக்சவின் பயண முடிவு செவ்வாய் ரகத்திரா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கேள்வி எழுப்பியுள்ளார் பதவி விலகல் கடிதத்தை அனுப்ப வேண்டுமாயின் பயண முடிவுக்கு செல்ல வேண்டும் என கூறி ஜனாதிபதி ஏன் காலம் தாழ்த்து வருகின்றார் உலகில் மூளைக்கு செல்ல அவருக்கு போதுமான காலம் இருக்கின்றது இலங்கையர்கள் இருக்கும் எந்த நாட்டிற்கும் ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்சேவுக்கு செல்ல முடியாது அண்டவெளியில் வேறு கிரகத்தை தேடுவதன் காரணமாகவே ஜனாதிபதி பதவி விலகல் கடிதத்தை அனுப்ப தாமதித்து வருகின்றாரோ என்ற நியாயமான சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனவும் முஜிஃபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க பதில் ஜனாதிபதி என கூறிக்கொண்டு நாட்டில் அவசர கால சட்டத்தையும் ஊரடங்கு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி மக்களை அடக்கும் முயற்சித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ மண்டாறு தெரிவித்துள்ளாா் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் நிராயுத போராட்டக்காரர்களை அடக்க ஆயுதங்களை பயன்படுத்தும் பாதுகாப்பு படையினரை அழைத்த விதத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கண்டிக்கின்றது ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக சிறந்த மறுசீரமைப்புக்காக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வரும் மக்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி குரல் கொடுக்கும் எதிர்க்காட்சி சார்பு கட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு பிரதமர் பாசித்த மாதமாக மக்களை அடக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் மக்களின் பிரச்சனைகளுக்கு துப்பாக்கி கண்ணீர் புகை குண்டுகள் மூலம் பதிலளிக்கக்கூடாது மக்கள் போராட்டத்துக்கு செவி கொடுத்து ஜனநாயக ரீதியாக பிரச்சினை தீர்க்குமாறு பிரதமரை வலியுறுத்துகிறோம் எனவும் ரஞ்சித் மத்தியமண்டாரம் தெரிவித்துள்ளாா் இலங்கையின் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் நீர் மற்றும் புகை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் அங்கிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கோட்வா ராஜபக்ஷவை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கமைய சர்வதேச பிடியான பிறப்பித்து அவரை கைது செய்யுமாறு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது லிபரல் டெமோக்ராட் கட்சியின் தலைவர் எட் டேவி இந்த யோசனை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொல்துவ சந்தையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரும் ராணுவ வீரர் ஒருவரும் காயமடைத்துள்ளதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ராணுவ வீரர் ஒருவரிடமிருந்து ஒன்றும் இரண்டு மேகசின்கள் அறுபது தோட்டாக்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றியதாகவும் தெரியவந்துள்ளது இது தொடர்பான முறைப்பாடுகளை நிலையத்தில் முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்ஷம் பாலதீவிலிருந்து சிங்கப்பூர் செல்ல முடியவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியும் அவரது மனைவியும் நேற்றிரவும் பாலித்தீவிலிருந்து சிங்கப்பூர் செல்லவிருந்தன சிங்கப்பூர் விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் ஜனாதிபதி சிங்கப்பூர் செல்லவிருந்த நிலையில் பாதுகாப்பு நிலைமை காரணமாக பயணம் தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே ஜனாதிபதி தனி விமானத்தில் இருந்து சிங்கப்பூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பொருளாதார நெருக்கடியினால் வெடித்துள்ள மக்கள் எழுச்சி போராட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதி தனது பாரியாருடன் நாட்டில் இருந்து நேற்று அதிகாலை வெளியேறியுள்ளார் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் அவர் சென்றிருந்தாா் மாலத்தீவில் ஆடம்பர ஹோட்டலில் தனது குடும்பத்தினருடன் தங்கியிருக்கும் ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்சே நேற்றிரவு உள்ளூர் நேரப்படி இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு சிங்கப்பூர் செல்லவிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாதுகாப்பு காரணமாக ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்ஷ தனது பயணத்தை இறுதி நேரத்தில் ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நேற்றைய தினம் பதவி விலகுவதாக அறிவித்திருந்த ஜனாதிபதி இதுவரையில் பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கவில்லை எனவும் தெரியவந்துள்ளது கோட்டமாயின் பதவி விலகல் கடிதம் என தெரிவிக்கப்படும் ஆவணம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோட்டபா ராஜபக்சவின் பேருந்திடத்தில் கையெழுத்திடப்படாத கடிதம் ஒன்று இவ்வாறு பகிரப்பட்டு வருகிறது குறித்த பதவி விலகல் கடிதத்தில் நேற்றைய தினத்துக்கான திகதி இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதும் ஜனாதிபதி கோட்டுபா ராஜபக்சேவின் பதவி விலகல் கடிதம் இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் மகிதயா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் புதன்கிழமை அதாவது நேற்றைய தினம் நள்ளிரவுக்கு முன்னர் தமது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைப்பதாக ஜனாதிபதி தொலைபேசியூடாக தனக்கு அறிவித்திருந்ததாக சபாநாயகர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது எனினும் இந்த கடிதம் தொடர்பாகவோ அல்லது கோட்டுபாவின் பதவி விலகல் தொடர்பாகவோ சபாநாயகர் இன்றைய தினம் அவ்வித அறிவிப்பையும் இடவில்லை எனவே இந்த கடிதம் போலியானதாக இருக்கலாம் என அரசியல் அவதாரிகள் தமது கருத்தை பதிவு செய்து வருகின்றன மக்களின் இறையாண்மை பலத்தை நடைமுறைப்படுத்தும் புதிய துண் உருவாகியுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் இருக்கும் கட்சிகள் இலக்க விளையாட்டுகளுக்காக செல்லாது இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் முண்டலி சோசியலிச கட்சியின் பிரதான செயலாளர் குமார் குணரட்னம் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளாா் இதுவரை காணாத மக்கள் சக்தி ஒன்று செயற்பாட்டுக்கு வந்துள்ளது இது புத்தகங்களில் இருக்கும் மக்களின் அதிகாரம் வாக்கியம் வாக்கியமல்ல மேடைகளில் எழுப்பும் போராட்ட இல்லை மக்களின் அதிகாரம் தற்போது செயற்பாட்டுக்கு வந்து பௌதிக சக்தியாக மாறியுள்ளது மக்களின் இந்த அதிகாரம் மற்றும் பலம் காரணமாக ஜனாதிபதி நாட்டில் இருந்து தப்பியோர நேரிட்டது இது அவர் உத்தியோகபூர்வமாக விலகினாரா விலகவில்லையா என்ற விடயமல்ல அரசின் ரீதியாக அவர் செல்லுபடியற்றவராகிவிட்டாா் இரண்டரை வருடங்களில் அவருக்கான மக்கள் ஆதரவு இல்லாமல் போயுள்ளது என்பது உறுதியாகியுள்ளது இது எமது நேரடியான அனுபவத்தின் யதார்த்தம் இது நாம் எதிர்பார்த்த ஒன்றல்ல எதிர்பார்த்தோன்றல்ல கோரிக்கையும் அல்ல இந்த பலம் உயிரூட்டமானது நிறைவேற்று அதிகாரம் நாடாளுமன்றம் மற்றும் நீதிமன்றம் என்ற மூன்று அதிகார தூண்களுக்கு மேலதிக புதிய மக்கள் போராட்டம் அதிகார தூண் உருவாகியுள்ளது இது மக்களின் இறையாண்மை பலம் இந்த பலத்திற்கு பதிலளிக்காது வளைந்து கொடுக்காது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்ற போர்வையில் இதுவரை விளையாடி வந்தனா் எனினும் தற்போது மக்களின் இறையாண்மை பலம் நேரடியாக செயற்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த பலத்தை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் இதனை புரிந்து கொண்டுள்ளன மேலும் சிலர் விருப்பமின்றி இதனை புரிந்து கொண்டுள்ளன இதனால் பெருமனவின் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் இலக்கங்களை பயன்படுத்த இடமளிக்க வேண்டாம் எனவும் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளாா் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு பிரதமர் செவிக் சாய்க்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் நியாயமான கோரிக்கைகளை பாதுகாப்பு தரப்பினரின் உதவியோடு முறியடிப்பதை நிறுத்த வேண்டும் எனவும் அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி இலங்கை வரலாற்றில் இதுவரை நடக்காத அவலம் இந்த நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் நாடு அராஜகமாக மாறி ரத்தக்கடலாக மாறுவதை தடுக்க ஜனாதிபதியும் பிரதமரும் மக்களின் கோரிக்கைக்கு பணித்து பதவியை துறக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளாா் மாலத்தீவு அதிபர் கோட்டபாவிடமிருந்து பல மில்லியன்களை லஞ்சமாக பெற்றுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மாலித்தீவு ஊடகம் ஒன்று கேள்வி அளிப்பது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டபா ராஜபக்ஷ இலங்கையிலிருந்து மாலித்தீவுக்கு நேற்று அதிகாலை சென்றிருந்தார் இந்நிலையில் அவரை இலங்கையிலிருந்து பாதுகாப்பாக மாலித்தீவுக்கு அளித்து செல்வதற்கு அந்நாட்டு அதிபர் ஐந்து மில்லியன் டாலர்களை லஞ்சமாக பெற்றாரா என மாலத்தீவு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது அதேவேளை கோட்டபாய் மாலித்தீவுக்கு சென்றபோது மாலத்தீவு அதிபர் ஹஜ் யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக சவுதி அரேபியா சென்றிருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து நேற்றிரவு சவுதி அரேபியாவிலிருந்து மாலத்தீவு சென்றடைந்தார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது அவ்வாறு அவர் நாட்டை சென்றடைந்ததும் மாலித்தீவு ஊடகவிலாளர்கள் கோட்டபாயிடமிருந்து லஞ்சம் பெற்றப்பட்டதாக வெளியான தகவல் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளனா் எனினும் பாலித்தீவு அதிபர் வழங்கிய பதில் தொடர்பில் தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் அவரால் செல்ல முடியவில்லை என பாலிதீவு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் சிங்கப்பூர் செல்லவுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில் அப்பிரேரணையை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிர் ஜாயசேகர் வார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவந்து அவரை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் தொடர்பில் ஏனைய கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பொதுஜனப்பெறமுடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொழு ஒன்று தமது ஆதரவை வழங்கும் எனவும் தயாசிரி ஜெயசேகர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரேரணையை சபாநாயகருக்கு விரைவில் அறிவித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் இன்று காலை ஐந்து மணியுடன் மீண்டும் தொடருந்து சேவைகள் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடருந்து பொது முகாமையாளர் தம்பிக்க ஜாயசுந்தர குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நேற்று நிலவிய பதற்ற நிலையை தொடர்ந்து மேல் மாகாணத்திற்கான தொடருந்து சேவைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டன இந்நிலையில் நேற்று மாலை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நாடளாவிய ரீதியில் இன்று காலை ஐந்து மணி வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இன்று காலை ஐந்து மணியுடன் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதை அடுத்து வளமை போல் தொடர்ந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது